இன்றைய நிகழ்ச்சியில் அசாம் மாநில விடுதலை போராட்ட வீரர் நவீன் சந்திரா போர்டோலோய் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் அசாம் மாநிலத்தில் கம்ருப் மாவட்டத்தில் 1875 ஆண்டு இதே பிப்ரவரி 15 நாள் பிறந்தவர். 1920-22 ஆண்டுகளில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது அசாமிலிருந்து புறப்பட்ட மிக முக்கிய பிரமுகர் இவர். இவர் தனது தீவிர செயல்பாட்டின் மூலம் அகிம்சையையும் கதர் பயன்பாட்டையும் மக்களிடையே கொண்டு சென்றார். போர்டோலோய் அசாம் சங்கத்தில் சேர்ந்தார். மாண்டெக் ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தில் அசாம் மாநிலத்தையும் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பிரிட்டிஷ் அரசோடு விவாதிக்கும் பொருட்டு இவர் 1919 இங்கிலாந்து சென்றார். இவரது பயணம் வெற்றி பெற்றது. அசாம் புதிய நிர்வாக திட்டத்தில் சேர்க்கப்பட்டது. 1920 நாக்பூர் மாநாட்டின் போது இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். போர்டோலோய் அசாம் காங்கிரஸ் செயல்பாடுகளை மேலும் வளர்க்கும் முன்னெடுப்புகளை செயல்படுத்தினார். இந்த சமயத்தில் எடுத்த நடவடிக்கைகளுக்காகவும் 1930 இவர் எடுத்த முயற்சிக்காகவும் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டு சிறையிலே மிக கடுமையாக நடத்தப்பட்டார். போர்டோலோய் பல முக்கிய பொறுப்புகளை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் வகித்தவராவார். 1926 நடந்த பாண்டு காங்கிரஸ் மாநாட்டில் வரவேற்பு குழுவின் பொதுச் செயலாளராகவும் இவர் பணிபுரிந்தார். போர்டோலோய் குறிப்பிடத்தகுந்த எழுத்தாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் விளங்கினார். இவரது பெரும்பாலான படைப்புகளில் தேசபக்தியே அடிப்படை கருத்தாகும். இவரது அர்ப்பணிப்பும் இடைவிடாத முயற்சியும் கடுமையான உழைப்பும் இவருக்கு கர்ம வீரர் என்ற பிரபலமான பட்டத்தை சம்பாதித்து தந்தது. இந்த மாபெரும் விடுதலை வீரருக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். அடுத்து நாம் நினைவு கூற இருப்பவர் விடுதலை போராட்ட வீரர் ஜாவ்நூர் அலியாவார். அசாமின் சுர்மா பகுதியில் பிரபலமான விடுதலை போராட்ட வீரர் ஜாவ்நூர் அலி சில்ஹட்டில் கனைகாட் என்ற பகுதியில் அரசியல் நடவடிக்கைகளின் அடுத்த கட்டத்தை பற்றி விவாதிப்பதற்காக 300 பேர் கூடினர். இந்த கூட்டம் கூடிய நாள் இதே பிப்ரவரி 15, 1922 ஆண்டாகும். உள்ளூர் காவல்துறையின் அனுமதி பெற்ற பிறகே இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. எனினும் பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தினர் திடீரென கூட்டத்துக்குள் நுழைந்து 7 நிமிடத்துக்குள் கலைந்து செல்ல வேண்டுமென்று கூடியிருந்த மக்களுக்கு உத்தரவு பிறப்பித்தனர். அப்பாவி மனிதர்களின் கோரிக்கைகளை கொஞ்சமும் செவிமடுக்காமல் பிரிட்டிஷ் போலீசார் அவர்களை நோக்கி சுட ஆரம்பித்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஜாவ்நூர் அந்த இடத்திலேயே காலமானார். இந்த மாபெரும் விடுதலை வீரருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் சத்தியாகிரகி சித்தேஸ்வரி ராஜ் ஹன்ஸ் அவர்களையும் நினைவு கூறுவோம். பீகார் மாநில முங்கர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ராஜ் ஹன்ஸ். இவர் இதே பிப்ரவரி 15 நாள் 1932 ஆண்டு தியாக மரணத்தை தழுவினார். இவர் சட்டமறுப்பு இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டவராவார். முங்கர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பிப்ரவரி 15, 1932 நாளை ஜாந்தா சத்தியாகிரக நாளாக பிரகடனம் செய்தது. தாராப்பூர் காவல் நிலையத்தின் அருகே கூடிய கூட்டத்தில் ராஜ்கன்ஸ் அவர்களும் இணைந்து கொண்டார். காவல் நிலையத்தில் கொடியை ஏற்றுவது அந்த கூடலுக்கான நோக்கமாகும். போலீசார் கூட்டத்தை கலைந்து போகும்படி முதலில் எச்சரிக்கை விடுத்தனர். பிறகு தாறுமாறாக துப்பாக்கியால் சுட்டனர். ராஜ்கன்ஸ் அவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் கடுமையாக அடிபட்டார். பிறகு சம்பவ இடத்திலேயே அவர் காலமானார். இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்று காந்தியவாதியும் புகழ்பெற்ற கலைஞருமான கல்பாத்தி கணபதி சுப்பிரமணியம் அவர்களையும் நினைவு கூறுவோம். இதே பிப்ரவரி 15 நாள் கேரளத்தின் குத்துப்பரம்ப என்கிற ஊரில் பிறந்தவர் இவர். விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். காந்திய கருத்தில் செயல்பட்டவராக பரவலாக அறியப்பட்டவர் இவர். அதே சமயம் கைது செய்யப்பட்டு பிரிட்டிஷ் காலத்தில் அரசு கல்லூரியில் சேர்ந்து படிக்க இவருக்கு தடையும் விதிக்கப்பட்டது. விடுதலை போராட்டத்திற்கு பிறகு கணபதி சுப்பிரமணியம் கலையின் பல வகைகளில் ஈடுபட்டு உழைத்தார். பானை வனைதல், சிற்பத்துறை, சுவரோவியம், பொம்மைகள் தயாரிப்பு என கலையின் பல பரிமாணங்களில் அவர் தன் முத்திரையை பதித்தார். கூடவே குழந்தைகளுக்கான நூல்களை எழுதுவதிலும் இவர் ஈடுபட்டார். இம்மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவோம். மேலும் இன்று டெல்லி வாசிகளான அமீர் அலி, ஷேக் மரத்கான் ஆகிய 2 வீரர்களையும் நினைவு கூறுவோம். இவர்கள் முதல் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர்களாவர். இதே பிப்ரவரி 15 நாள் 1858 ஆண்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். இந்த மாபெரும் தியாகிகளுக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றும் ஒரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.